நியூ ஃபேக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தோனேஷியா நாட்டில் இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியா வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணுங்க, மறக்காம உங்க கமெண்ட்டையும் தெரிவிச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தோனேஷியா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஞாபகத்துல வரக்கூடியது அழகான சுற்றுலா தலங்கள், இயற்கையான தீவுகள், அப்புறம் அவங்களோட பாரம்பரியம், அழகான பாரம்பரியமான கலாச்சாரம், இதெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துல சட்டுன்னு வரக்கூடிய தகவல்கள். இதுல பெரும்பாலும் யாருக்குமே தெரியாத 10 விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல முதலாவது விஷயம், இந்தோனேஷியா தான் அதிகமான முஸ்லீம் வாழ்ற நாடு. மற்ற முஸ்லீம் நாடுகளை விட இங்கதான் ரொம்ப அதிகமா வாழ்றாங்க. உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது இங்க முஸ்லீம் அதிகமா, யார்கிட்ட கதை விடுற, அப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன சொல்லுவ அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான பதில், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 70-75% மட்டும்தான் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. அங்க வேறு மொழிக்காரர்களும் அவங்களோட சேர்ந்து வாழ்றதுனால முஸ்லீம்ஸ் 70-75% மட்டும்தான். ஆனா இந்தோனேஷியாவில 85-87% வரைக்கும் முஸ்லீம்ஸ் மட்டுமே வாழ்றாங்க. ரெண்டாவது விஷயம், முஸ்லிம்ஸ் நாடுனாலே தண்டனைகள் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். கடத்தல், கொள்ளை இதெல்லாம் அடிக்கிறது அந்த நாட்டு அரசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறு பேச்சே கிடையாது, கொண்டுடுவாங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் ஒரு பெண் தனியாக ஏதாவது ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டாங்கன்னா முதுகில் ரோடே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அடித்து முதுகு எலும்பு எல்லாத்தையும் உடச்சிருவாங்க. மூணாவது விஷயம், இந்த நாட்டில் விபச்சாரம் கொடுமையாக நடக்கும். எப்படி மும்பையில் ரெட் லைட்டை கேள்விப்பட்டீங்களோ அதே மாதிரி இந்தோனேஷியாவுக்கு டாலி சிட்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸாக அவங்களுடைய ரேட்டை வந்து ப்ரைஸ் டேக் மாதிரி அடித்து ஒட்டிப்பாங்களாம், எப்படி சரவணா ஸ்டோர் கோல்டு மாதிரி. இதுக்கு செய்கூலியும் உண்டு, சேதாரமும் உண்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது, இதில் என்னடா சந்தேகம்னு கேட்குறீங்களா? இதில் கிடையாது. இவ்வளோ ஸ்ட்ரிக்டான முஸ்லீம் கண்ட்ரியில் இந்த விபச்சாரம் மட்டும் நடத்துறதுக்கான பர்மிஷன் எதுக்காக அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னு தான் இன்னும் தெரியல. ஒருவேளை அது வேலை வாய்ப்பு கம்மியாகிறதுக்காகவும் இருக்கலாம், அதுக்கான சரியான விளக்கம் எனக்கு தெரியல. நாலாவது விஷயம், உலகத்திலே அதிகமான திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இங்கே தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. பிழைக்க வேறு வழி இல்லாதனால அதில் முக்கால்வாசி பேர் விபச்சாரமே ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஐந்தாவது விஷயம், உலகத்திலேயே குள்ளமான மனிதர்கள் இங்கே தான் ரொம்ப அதிகம். உலகத்தில் இருக்கிற எல்லா குள்ளமான மனிதர்களுக்கும் இந்தோனேஷியா ஒரு தாயகமான நாடுன்னு சொன்னால் கூட ஒத்துக்கலாம். அந்த அளவுக்கு குள்ளமான மனிதர்கள் அங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். ஆறாவது விஷயம், இங்கே தான் பாலி என்ற அந்த அழகான தீவு இருக்குது. இந்தோனேஷியாவுக்கு வந்தாலே பாலிக்கு போகாமல் யாருமே திரும்பி வீட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அழகான தீவு, கிட்டத்தட்ட ஒரு அருமையான காட்டுக்குள்ள நீங்கள் இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஏழாவது விஷயம், இங்கே சுற்றுலா ரொம்ப காசு கம்மி. வேற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது இந்த அழகுக்கும் அமைதியான சுற்றுப்புறத்துக்கும் இங்கே சார்ஜ் பண்ணுற காசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இங்கே மணிக்கணும். எட்டாவது விஷயம், இந்தோனேஷியாவில் இனிய ஃபேமஸ் ஆனது லோக்கல் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய கிராஃப்ட் ஹேண்ட் ஒர்க் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதில் லெதர் ப்ராடக்ட்ஸு, வுட்டு டாய்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குமாம். பார்கெயின் பண்ணால் இன்னும் கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்காம். கிராஃப்ட் அண்ட் ஹேண்ட் ஒர்க் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடங்களில் போகும்போது அங்கே யானையோட சிலைகள் இந்த மாதிரியான சிலைகள்லாம் கைமே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தோனேஷியாவில் இந்த லோக்கல் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி அழகழகான பொருட்கள்லாம் விற்குமா. ஒன்பதாவது விஷயம், இங்கே ஃபேமஸான அனிமல்னு பார்த்தீங்கன்னா கொமோடோ டிராகன், அதாவது பெரிய பல்லி. இது எதுக்கு தான் பெரிய பல்லின்னு பேர் வச்சாங்கன்னே தெரியல. பார்க்குறதுக்கு அனகோண்டாவோட தலையும் முதலையோட உடம்பும் இருக்குது, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இதை பெரிய பல்லின்னு வேற கூப்பிடுறாங்க. சாப்பாடும் அனகோண்டா மாதிரி தான், மாடெல்லாம் அப்படியே பிடிச்சி முழுங்கிடும்னு சொல்லலாம், மனுஷன்லாம் சைட்டிஷ் மாதிரி நக்கிடும்னு சொல்லலாம். பத்தாவது விஷயம், இந்தோனேஷியாவிலேயே ஒரு ஃபேமஸான பூ இருக்கு. அந்த பூவோட பேர் வந்து கார்ப்ஸ் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இந்த புகைப்படத்தில் பார்க்குற அந்த ஃப்ளவர் தான். இதோட வேறு பெயர் டைட்டன் ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல்லு சும்மா கும்முன்னு இருக்கும். எந்த அளவுக்கு கும்முன்னு இருக்கும்னா டிராவல் பண்ணும்போது ஹைவே ரோட்ல ஏதாவது நாய் செத்து கிடக்கும் போது அதை தாண்டும் போது ஒரு கும்முன்னு ஒரு ஸ்மெல் அடிக்கும்ல, அதை விட 10 மடங்கு அடிக்கும். இப்பவே பல பேருக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பலமா அந்த பூவை பார்க்கறதுக்கு உள்ள போறவங்களுக்கெல்லாம் அவங்களே ஒரு மாஸ்க் கொடுப்பாங்க. மாஸ்க்னா நம்ம போடுற மாஸ்க் மாதிரி கிடையாது. இந்த ஹாலிவுட் படத்தில் ஷூட்டிங் அப்போ ஏதாவது கேஸ் வெப்பன்ஸ் தூக்கி போடும்போது முகத்தில் ஒரு பெரிய மாஸ்க் மாதிரி மாட்டிட்டு வருவாங்க தெரியுமா, அதே மாதிரியான மாஸ்க் தான் இந்த ஃப்ளவருக்கு பார்க்க போகும்போதும் கொடுக்குறாங்க. ஃப்ளவரோட ஸ்மெல்லாம் அந்த மாஸ்க்கை வச்சே கணக்கு போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும்னு. போனஸ் விஷயம், இவங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு பார்த்த உடனேயுமே இதுவும் ஸ்ரீலங்கா பீப்புள்ஸோட அந்த கலாச்சாரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது.
என்னுடைய யுகமான்னு தெரியாது, ஆனா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு இவங்களுடைய கலாச்சாரம், எப்படின்னு இன்னும் தெரியல. மேலும் அடுத்த காணொளியில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு மறக்காம உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு மறக்காம உங்க கமெண்ட்டை நீங்க இதுல தெரிவிங்க. நன்றி.